உங்க இது சேர்ந்தவங்க, உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க பொண்ணுக்கு பொண்ணு கொடுக்கணும்னா ஆம்பளை வரதட்சணை கொடுக்கணுமா? ஆமாயா, இது இந்த காலம் வரலாறு கிடையாது. நம்ம தாத்தா முப்பாட்டன் காலத்துல இருக்கிற வரலாறு. நாங்க வந்து எத்தனை பொம்பளைங்க பேத்த கூட எங்களுக்கு வரதட்சணை வரும். இப்போ ஆமா எங்களுக்கு கொடுப்பாங்க. நான் இப்ப என் சம்சாரத்துக்கு வந்து அந்த காலத்துல வந்து 15,000 ரூபாய் கொடுத்தேன், இது கொடுத்தேன். ஆமா இப்ப வந்து 2 லட்சம் ரூபாய், 1.5 லட்சம் ரூபாய் ஒரு பொண்ணுங்களுக்கு அப்படி கொடுக்குறாங்க. அவங்க தாய் வீட்டுல இருந்து கட்டிக்கினி வர்ற கூரை புடவை தான். எங்க மேடையில வந்து உக்காருவாங்க, மீதி சாராய் ஊத்துறதும் பிராந்தி ஊத்துறதும் வீட்டு வீட்டுக்கு கோழி கொக்கு அது இது எல்லாம் ஒரு கும்மாளம் கல்யாணம், கலாட்டா கல்யாணம். எத்தனை நாள் கல்யாணம் பண்ணீங்க? முதல்ல வந்து 3 நாள் கல்யாணம் இருந்துச்சு, இப்ப வந்து செலவு அதிகமாகறதுனால வந்து 2 நாள்லயே முடிச்சிடும். மாப்பிள்ளைக்கு எவ்வளவு செலவாகும்? மாப்பிள்ளைக்கு செலவு இப்போ என் பையனுக்கு சின்னவனுக்கு கல்யாணம் பண்ணக்கா ஒரு 3 லட்சம் ரூபாய் இல்லாம கல்யாணம் நடக்காது. இப்ப வந்து 2 லட்சம், 1.5 லட்சம் அவங்களுக்கு வந்து நம்ம பணம் கொடுக்கணும். அந்த பொண்ணு ரேட்டு கம்மியா? கருப்பு வெள்ளை கிடையாது ஐயா, மனசுதான். கருப்பு வெள்ளை கிடையாது. இப்ப என் கருப்பு பையனுக்கு செவப்பு பொண்ணு காதலிச்சிருச்சுனாக்கா அதுதான் கல்யாணம் பண்ணி கொடுக்கும். லவ் பண்ணா ஒத்துக்குவீங்களா? லவ் பண்ணா ஒத்துக்க மாட்டோம், ஆனா லவ் பண்ண பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்போம். அடுத்த வீட்டுக்கு அனுப்ப மாட்டோம், அடுத்த சம்சாரிங்களுக்கு போயிடுச்சுனாக்கா அது அவ்வளவுதான். அதை விட தலைமுழுகி விட்டுறது, அது வரைக்கும் தலைமுழுகி அந்த பொம்பளைய விட்டுட்டு அப்புறம் வந்து எந்த ஜாதியிலும் எந்த குருவிக்கார வட்டாரத்திலயும் சேர்க்க மாட்டாங்க. ஏனக்க வந்து ஒரு நைட் அந்த காலத்துல தங்கி வந்தாலே வீட்டுல சேர்க்க மாட்டோம். இப்ப அப்படி கிடையாது. ஒரு கஷ்ட காலம் வண்டி கெடுக்கல, அது கெடுக்கல, இது கெடுக்கலன்னு சொல்றோம். அந்த பா அந்த டயத்துல எப்படி இருக்கும்னு சொல்லி இப்ப சேர்த்துக்கிறோம். அப்பெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க, அப்படி இருந்து வாழ்வோம். ஆனா வந்து இன்னொரு சம்சாரில போனோம், ஜாதி விட்டு ஜாதி போனோம், ஒதுக்கிடுவோம். இது அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் நடைமுறை தான். ஆ என் பசங்க படிக்கிறாங்க ஐயா, என் பசங்க வந்து ஆ பெரியவன் 10th படிச்சிருக்கிறான், சின்ன வந்து இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கிறான். இது பெரிய பொண்ணு வந்து அது வந்து 8th படிச்சிருக்கு, சின்ன பொண்ணு வந்து கேத்தராது 6th படிச்சிருக்கு. படிச்ச தனி தான் எல்லாம் படிச்சு நல்லா இருக்கிறாங்க. டாக்டர் இன்ஜினியர் எல்லாம் சேலம் பக்கம். ஆமா திருப்பத்தூர் சேலம் ஈரோடு அதெல்லாம் அந்த சைடு எல்லாம் படிச்சிருக்காங்க, மெட்ராஸ் சைடுல கூட படிச்சிருக்காங்க. எல்லாம் வேலை வெட்டிக்கு போறாங்க வர்றாங்க. எத்தனை பொண்டாட்டி கட்டலாம்? பொண்டாட்டி கணக்கு இல்ல, அப்படி கட்டுறது இருந்தா ஆனா எங்க ஜாதியில தான் எடுக்கணும். அடுத்த ஜாதியில எடுத்தா அப்போ அந்த நரிக்குறவர் வந்து நான் மட்டும் கிடையாது, எங்க சமுதாயத்துல சேர்ந்தவங்க யாருமே பக்கத்துல கூட நிக்க விட மாட்டாங்க. அது அவ்வளவுதான், ஒரு முறை போன போனது தான். 15 பொண்ணு அந்த மாதிரிலாம் கட்ட முடியாது. நாங்க வந்து எங்க ஜாதியில வந்து 100 பொண்ணு கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் ஐயா, பணம் இருந்தா 100 பொண்ணு கூட கல்யாணம் பண்ணிக்கலாம். 1.5 லட்சம், 1.5 லட்சம், 1.5 லட்சம் சொன்னீங்க பாரு, கரெக்டா. இந்த சின்ன பொண்ணு கூட வயசு வந்து இப்ப ஐயா எத்தனை வாட்டி பாத்துருக்காரு, ரொம்ப வயசானவங்க வந்து 4, 3, 5, 2 அப்படி இருக்கும். நீங்க கூட கட்டிக்கணும்னா கட்டிக்கலாமா? ஆஹ், நாகவல்லி அம்மா எனக்கு அந்த பொறுப்பு கொடுக்கல, எனக்கு ஒண்ணு போதும்னு சொல்லி கொடுத்துருக்கா, அது வரைக்கும் வாயிரும். அனுமதி இல்ல, எனக்கு ஆசை வந்துருச்சுனாக்கா அது அனுமதி இல்லாம போயிட்டு வந்துடலாம், அதை பத்தி கிடையாது. இருந்தாலும் ஒண்ணு, ஒருத்தி ஒருவனுக்கு சொந்தம். எனக்கு என்னமா, ஆனா எங்க அப்பாவுக்கு 2, ஒரே வீட்டுல உங்க அப்பாவோட அக்கா தங்கச்சிய 2 பேரும் எங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்கினி என் மாமாவோட அக்காவை எடுத்து எங்க தாத்தாவை கொடுத்தார். இப்போ எங்க எங்க மாமா எந்த ஊர் ஐயா? ஆமா, அஞ்சு பொண்டாட்டியா? நல்ல மச்சம் இருக்கு. ஆமா சிவாஜி தெரியும், 4 பொண்டாட்டி. நம்மளுக்கு மச்சம் கூட இல்ல, எதுவுமே இல்ல, அப்படி மச்சம் இருக்கணும் ஐயா. இன்னாருக்கு இதுதான் எழுதி வச்சிருப்பான் ஒண்ணுமே. அம்மா உங்களுக்கு வச்சிருக்காங்களா? ஆ கண்டிப்பா எட்டி ஒதுக்க மாட்டாங்க, கையால பிராண்டிடுவாங்க. ஆமா பார்த்தா, நான் அப்ப எல்லாம் விட்டு கொடுக்கறது இல்ல. இப்போ வயசாயிடுச்சு இல்லையா, இப்போ அதுங்கிட்ட பேனாத்தி நான் பிபி வந்து சாப்பிடறதோட அது திட்டினாலும் திட்டுன்னு சொல்லி இந்த காட்டுல விட்டு அந்த காட்டுல விட்டு போய்கொண்டு இருப்பேன். சுகர் பிபி எல்லாம் இருக்குதா எங்க ஆளுங்கக்கா? சுகர் பிபி இல்லாத மனுஷனே இல்ல. ஐயா எந்த மனுஷனா பொறந்துட்டா எந்த கறி சாப்பிட்டாலும் அவனுக்கு வியாதி வந்துதான் சேரும். அப்படி வியாதி வந்தா நம்ம வந்து பச்சளை மூலிகை விற்கிறோம். இந்த பச்சளை மூலிகைகளை பிபிக்கு சுகருக்கு உஷ்ணத்துக்கு வாழ்வுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறோம் மருந்து. அதுதான் எல்லாம் சுகருக்கு எல்லாம் கொடுக்குறோம் மருந்து. அது கொடுக்குறோனாக்கா நம்ம வாங்கி அவங்க சாப்பிட்றாங்க. கண்டினியூ வந்து சாப்பிட்டு பத்தியமா இருக்கிறவங்களுக்கு நெல் ஆகுது. சில பேருங்க இந்த பக்கம் மாத்திரை சாப்பிட்டு அந்த பக்கம் சரக்கு அடிக்கிறது அது அடிக்கிறதுன்னு சொன்னா
அவரோட லைஃப் ஆண்டவங்க. இப்ப என்னென்ன கறி எல்லாம் சாப்பிடுறீங்க ஐயா? நம்ம சாப்பிட்ற கறி என்ன, ஆட்டுக்கறி இல்ல சிக்கனு மட்டன் இது சாப்பிடுவோம். முன்ன மாதிரி வேட்டையாடுறது காக்காடுறது இப்ப எல்லாம் ஃபாரஸ்ட்ல பிடிக்கிறாங்க. அதெல்லாம் மூட்டை கட்டி ஓரமா வச்சுட்டு மணி ஊசி மறந்து வியாபாரம் இதான் பண்ணி சாப்பிடுவோம். பூனை எல்லாம் சாப்பிடுவாங்க சில பேரு, சில பேர் சாப்பிட மாட்டாங்க. அணில் வந்து சில பேர் சாப்பிடுறாங்க, சில பேர் சாப்பிட மாட்டாங்க. அதுதான் இந்த குக்கோ கொருவி மைனா இதெல்லாம் கிடைச்சா சாப்பிட வேண்டியதுதான்.